பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மோட்டிவேஷன் சேனலில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த சேனலோட தலைப்பு என்னென்னா, டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் ஹோப், நம்பிக்கையினோட திருப்பு முனை. வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்பிக்கை வேணும். சில பேருக்கு நம்பிக்கை இருந்தால் கூட எல்லா நேரத்துலையும் லைஃப்பில் வந்து கிளிக் ஆகிடுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு அவங்கவுங்க வாழ்க்கையில் உயர்றதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அந்த மாதிரி நான் சொல்ல போகிற இந்த ஒரு சின்ன கதையில் ஈத்தனுக்கு அந்த கிராமத்தில் எப்படி டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டது, அவர் யாரை சந்தித்தார், அவர் ஜான்சனுடைய தொடர்புனால் அவர் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தார், அதனால் அவர் எப்படி ஈர்க்கப்பட்டார், அவருடைய டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம இந்த சின்ன ஸ்டோரியில் பார்ப்போங்க. அந்த கிராமத்தில் ஈத்தன் வந்து அப்படி விளையாடிட்டு இருப்பான் சிறுவன். ஒரு தடவை காட்டில் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு சிறகு உடைந்த பறவை வந்து கீழே விழுந்துருந்ததுங்க, துடிச்சிட்டு இருந்தது. நிறைய பேர் கிராஸ் பண்ணி போயிடுவாங்க, சில பேர் அச்சோன்னு ஒரு உச்சி கொட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஈத்தனோட மனசில் இறக்க குணம் இயற்கையிலே இருந்ததுனால, வளர்ப்பிலேயே இருந்ததுனால, அந்த ஒரு பேர்டு மேலே ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுத்து, அந்த பறவை மேலே. ஐயோ துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்து மருந்து போட்டு வீட்டில் தான் வீட்டில் எடுத்துன்னு போய் வச்சுக்கிட்டான். ஈத்தனுக்கு அதன் மேலே ஒரு இனம் தெரியாத நாளாக ஆக ஒரு ஈடுபாடு அந்த பறவையின் மேலே வந்துடுச்சு. வந்ததுனால அந்த பறவைக்கு பேர் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை, அதனால் அதுக்கு பீனிக்ஸுன்னு பேர் வச்சான் அந்த பறவைக்கு. பீனிக்ஸ் நாளாக ஆக அந்த பறவை இவன் மருந்து போட அந்த காயங்கள்லாம் மாறி அது கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து அவனோடைய ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுச்சுங்க அந்த பேர்டுக்கு. பேர்டுக்கும் அவன் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுச்சு, பீனிக்ஸ் பறவைக்கும், ஈத்தனுக்கும், நம்ம ஈத்தனுக்கும் அந்த பறவை மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுச்சு. ரெண்டு பேரும் இணை பிரியாத ஒரு இதாகிட்டாங்க, ஒரு அந்யோன்யம் வந்துடுச்சு. நாளடைவில் பக்கத்தில் இருந்த ஒரு தொண்டு நிறுவனத்தில், கால்நடை தொண்டு நிறுவனத்தில் இவன் ஈர்க்கப்பட்டு ஈத்தன் அங்கே போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆடு ஆகட்டும், மாடுகள் ஆகட்டும், பேர்ட்ஸ் ஆகட்டும், டாக் ஆகட்டும், பல விலங்குகளுக்கு அவன் காலையிலேருந்து நைட் வரைக்குமே தொண்டு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி அவன் பேர்டு நல்லா பறக்க ஆரம்பிச்சிடுச்சு, அவனோட கூட அட்டாச், உள்ளேயே பறந்து விரிஞ்சு வெளில போயிட்டு மறுபடியும் வரும், அந்த அளவுக்கு அவன் மேலே ஒரு அட்டாச்மெண்ட். இவனுக்கும் அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே இருந்த மற்ற விலங்குகளுக்கும் இவன் ரொம்ப அனுசரணையாகவும் அந்யோன்யமாகவும் பழக தொடங்கினான். இந்த சூழ்நிலையில் அந்த தொண்டு நிறுவனத்தில் இருந்த ஒரு பெரியவர் வந்து ஜான்சன், அவர் தான் இவனுடைய செயல்களை பார்த்துட்டு ஈத்தனுடைய செயல்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஒரு கடனுக்குன்னு வேலை செய்யாத கடமைக்காக வேலை செய்யணும், உண்மையிலேயே உனக்கு இறக்க குணம் இருக்குது, உண்மையிலேயே தொண்டு செய்யணும், உண்மையிலேயே இதுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த விலங்குகளுக்கு உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக ஈடுபட்டு இதுக்கு உதவி செய்யணும் அப்படின்றான இவன், நிச்சயமாக இவனை நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம தூண்டுகோலை உருவாக்கணுன்ற எண்ணம் ஜான்சனுக்கு உருவாச்சுங்க. ஈத்தனை பார்த்துட்டு, அவனுடைய சைகைகளை பார்த்துட்டு, இவனை எப்படியாவது நம்ம வந்து இவ்வளோ ஈடுபாடோடு இருக்கிறானே, நம்ம இல்லாத நேரத்தில் கூட இந்த தொண்டு நிறுவனத்தை பார்த்துக்கிறானே, இந்த கால்நடை தொண்டு நிறுவனத்தை பார்த்துக்கிறானே, இவனை எப்படியாவது நம்ம கால்நடை மருத்துவர் ஆக்கணும்னு ஒரு எண்ணம் வந்ததுங்க ஜான்சனுக்கு. ஸோ இந்த எண்ணம் உண்மையிலேயே ஈடேறிச்சா, அதுக்கு உண்மையிலேயே ஈத்தன் எவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணார், நாளடைவில் சிறுவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தான், ஒரு நடுத்தர வயசு, அப்புறம் பெரிய வயசு அடல்ட் ஆகிட்டான். ஸோ இன்னும் அவனுடைய பராமரிப்புகளும் இன்னுடைய ஆர்வமும் நாளாக வளர ஆரம்பிச்சதை தவிர குறையிலங்க. இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, இது இந்த டேர்னிங் பாயிண்ட்டு பீனிக்ஸ் பறவையிலேருந்து ஆரம்பிச்சுதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எப்போதுமே பார்க்குற நம்ம வ்ளாகில் ஓஎம்பி, அது என்ன சார் ஓஎம்பி, 1 மினிட் பிரேக், நல்லதே நினை சொல் செய் பகிர், இதாங்க நம்ம வ்ளாக்ஸினுடைய கான்செப்ட். என் கூடவே இருந்து பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை, எல்லா பாயிண்ட்டும் கடைசி வரைக்கும் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், மறக்க மாட்டீங்க, மனசில் வச்சுப்பீங்க. அடுத்தது மூணாவதாக ஓஎம்பியில் நான் கொடுக்கறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் ஆல்ரெடி எல்ஐசி நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன்,
நிறைய குடும்பங்கள் இன்னும் பாதுகாப்பாக இருந்துருக்கு, அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய அலைட் தான் சேஃப் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பாதுகாப்பாக பண்ணும், இது எல்லாமே நம்ம பிளாக் எஜுகேஷனல் ஓரியன்ட் தாங்க. அதனால் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம முதலீடு பண்ணால் பாதுகாப்பாக இருக்கும் அதனுடைய டீட்டெயிலை நான் ஓஎம்பியில் சொல்லியிருக்கேங்க. தயவுசெய்து மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். கடைசியாக வழக்கமாக சொல்கிறது நானும் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் மறக்காத தவறாத பார்த்துட்டு போகும்போது உங்களுடைய லைக் எனக்கு கொடுத்துட்டு போங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நவ் வி பேக் டு வ்ளாக் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் ஹோப். ரைட்டுங்க, இப்போ ஈத்தன் எப்படி வந்து தொடர்ந்து அவருடைய பணியில் ஈடுபாடு செய்துக்கிட்டே இருக்காரோ, ஒரு அகஸ்மாத்தாக ஒரு நாள் என்னாச்சு, பல பேர் வருவாங்க விலங்குகளை எடுத்துக்கிட்டு தொண்டார் நிறுவனத்து இல்லைங்களா, பல பேர் ஒரு தடவை ஒரு பெரியவர் வந்து காரில் வந்து இறங்கினார். அவருடைய டாகை கூட்டுக்கிட்டு, பா இந்த டாக் ரொம்ப சீரியஸாக இருக்குது, இது எப்படி இருக்கும், இதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, உயிர் பிரிகிற மாதிரி கூட இருக்கு, நான் ரொம்ப பயப்படுறேன் இதை பார்த்து, எப்படியாவது இதை காப்பாற்றணும் அப்படின்னு துடிக்கிறாரு. இயற்கையிலேயே ஏற்கனவே நம்ம ஈத்தனுக்கு ரொம்ப சுபாவ குணம் உண்டுங்க, இறக்க குணம் உண்டு. அதுவும் விலங்குலாம் கேட்கவே மாட்டாப்பில், எதையும் யோசிக்க மாட்டாப்பில், சாப்பாடு தூக்கம் எல்லாமே தொண்டு நிறுவனத்தில் தான். இது வந்து அவர் இது இன்னும் அவர் தூங்குவாரா, நிச்சயமாக அன்றைக்கி நைட் தூங்கவே இல்லை. ஈத்தன் வந்து அந்த டாகை பார்த்து அதுக்கு மருந்து மாத்திரைகள் எல்லாமே கொடுத்து அது கூடவே படுத்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது அந்த டாகோட ஓனரை பார்த்து வியந்து போயிட்டாருங்க. அந்த தொண்டு நிறுவனத்தோட ஜான்சன் மட்டும் இல்லைங்க, அந்த டாகோட உரிமையாளரும் பார்த்துட்டு, அப்பா ஆக்சுவலாக இந்த டாக் வந்து இறந்து போய்டும்னு நினச்சோம், இது வாழ்க்கை முடிஞ்சு போய்டும்னு நினச்சோம், ஆனால் இது வந்து இதுக்கும் ஒரு உயிர் கொடுத்து, இதை இவ்வளோ அக்கறையாக ராப்பகலாக கண்காணித்து நம்ம பண்ணக்கூடிய வேலையை இந்த ஈத்தன் இவ்வளோ இன்ட்ரெஸ்டோட ஆர்வத்தோட இந்த தொண்டு நிறுவனத்தில் பங்கெடுத்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஜான்சன் வந்து அந்த ஓனர்கிட்ட சொல்கிறாருங்க, இந்த மாதிரி இன்றைக்கி நேற்று இல்லை சார், இந்த சிறுவன் வந்து ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் அந்த டாக் உரிமையாளர்கிட்ட ஈத்தனை பற்றி சொல்கிறாருங்க. உடனே இதை கேள்விப்பட்டு இந்த கால்நடை மருத்துவருக்கு, ஈத்தனுக்கு நானும் என்னாலான ஒரு பங்களிப்பை ஒரு நான் செய்கிறேன், உதவி பண்ணுறேன், ஒரு ஸ்பான்சர்ஸ் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தனுக்கு அவர் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாருங்க. கடைசியில் உண்மையிலேயே ஆச்சரியம் என்னன்னாங்க, என்ன வந்து நினச்சாரோ ஈத்தன், என்ன தன்னுடைய ஆர்வணத்தை பங்களித்தாரோ அந்த பங்களிப்பு உண்மையிலேயே அவருடைய ஒரு அந்த டேர்னிங் பாயிண்ட்டு. அவர் இன்றைக்கி ஒரு பிரபலமான ஒரு கால்நடை மருத்துவராக அந்த கிராமத்தில் செயல்படுறாருங்க. ஆக்சுவலாக அவருடைய நேர்மை, அவருடைய உண்மை, அவருடைய நியாயமான ஒரு பங்களிப்பு, கடமைக்காக கடனேன்னு செய்யாத கடமை கடமைன்னு ஒரு ஆர்வத்தோடு அவர் வந்து ஃப்ரீயாகவும் அவர் வந்து பங்கெடுத்து செய்தது வந்து அந்த ஊரில் இருக்கிற கிராம மக்கள் பெட்ஸு வளர்த்துறவங்க எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ஷன் ஆகி அவரை எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. அவருடைய ஈத்தனுடைய இந்த ஒரு நிகழ்வுகள் ஸ்டோரி வந்து கிராமம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஈத்தன் வந்து அவர் அறியாதையே ஒரு ரோல் மாடல் ஆகிட்டார். வாழ்க்கையில் கனவுகளும் ஒரு நாள் நிஜமாகுங்க. நம்ம என்ன நம்ம ஆர்வமோ, நம்ம என்ன கனவு காண்றோம், நம்ம என்ன செயல்படுறோம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல் வழியில் நம்மளை வாழ்க்கையில் எடுத்துன்னு போயிடும். அதுக்கு ஈத்தனுடைய ஒரு வாழ்க்கையே ஒரு பாராட்டுதல், அவருடைய ஒரு பாதையே எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல்னு நான் சொல்ல விரும்புகிறேங்க. ஸோ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒன்று புரிஞ்சுருக்கோங்க, டேர்னிங் பாயிண்ட் ஈத்தனுக்கு எங்கே ஆரம்பிச்சது, எப்படி மாறுச்சு, அந்த பறவையில் அவர் அடிபட்டு அது ஏதோ ஜஸ்ட் லைக் தட் மற்றவங்க மாதிரி கடந்து போயிடாத, ஈத்தன் அதை கேர் எடுத்து சிறுவனாக இருக்கும்போது கவனித்தது, அப்புறம் அந்த தொண்டு நிறுவனத்தில் போய் அவர் ஜான்சனை மீட் பண்ண சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது, அதனுடைய விளைவுலாம் அங்கே வந்து டாகை கவனிக்கக்கூடிய ஒரு ஓனர் வந்து அந்த உரிமையாளர் டாகை எடுத்துகிட்டு வந்து சீரியஸாக இருக்குப்பா காப்பாற்றணும் இதை எப்படியாவது அப்படின்னு நினைக்கும்போது அதை ரொம்ப ஒரு லைட்டாக எடுத்துக்கிட்டு அதை உயிர் கொடுத்து அதனுடைய உடல் நலத்தெல்லாம் சீராக்கி அதை பழைய நிலைமைக்கு அந்த டாகை கொண்டாந்து அந்த ஓனரை அட்ராக்ட் பண்ணதை அந்த உரிமையாளர் அட்ராக்ட் பண்ணி அதனுடைய விளைவில் அவருக்கு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டது. ஸோ தன்னுடைய தீதும் நன்றும் பிறர் தர வராங்க. நம்முடைய செயல்களே நம்மளை ஊக்கப்படுத்தும். நம்ம நல்லது செய்தோம்னா நமக்கு நல்லது வரும். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதாங்க நமக்கு திரும்பி வரும். ஸோ ஈத்தன் என்ன செய்தாரோ அதுதான் அவருக்கு திரும்பி வந்திருக்கு. இதை தான் ஜான்சன் அப்போவே ப்ரெடிக்ட் பண்ணார். ஸோ ஜான்சன் மட்டும் இல்லைங்க, அந்த டாகோட உரிமையாளர் மட்டும் இல்லைங்க, அந்த கிராமமே இப்போ ஈத்தனை நல்லா தெரியும். ஓ எதாவதுன்னா நம்ம ஈத்தனை போய் பார்க்கலாம், ஈத்தன் கிட்ட கேட்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலம் ஆயிட்டாருங்க ஈத்தன். ஸோ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் ஹோப், என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயமாக நினைக்கும். உங்களுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. டேர்னிங் பாயிண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரியே வாழ்க்கை டெஃபினட்டாக உயருங்க. வாழ்த்துக்கள்.
Thank you very much. My sincere and heartfelt thanks to my motivation and viewers and YouTube. Thank you very much.